ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் பிசி அண்ட் லேப்டாப்புக்கு வந்து பெஸ்ட்டான ஃபைவ் சிமுலேஷன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போ இல்லை ரொம்ப வந்து ரேம் கம்மியான ஒரு பிசியோ லேப்டாப்போ இருந்துச்சு, அந்த பிசிக்கும் லேப்டாப்புக்கும் ஏற்ற ஒரு அஞ்சு சிமுலேஷன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த அஞ்சு கேமுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். ஸோ சிமுலேஷன் கேம், ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபைவ் கேம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்தாக இருக்கிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பஸ் சிமுலேட்டர் 2012. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பஸ் சிமுலேட்டர் கேமில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு கேமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் பிசியில் வந்து ரொம்பவே சப்போர்ட் ஆகும். ஸோ ரொம்பவே லேக் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமோட மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ 2GB ரேம் இருந்தாலே போதும் இந்த கேம் வந்து இந்த லேப்டாப்போ ஒரு பிசிலையோ நம்ம வந்து விளாட்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து விளாட்லாம். ஸோ சிபியு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் 2 இருந்தாலே போதும் நம்ம வந்து இந்த கேமை வந்து ஈஸியாக ப்ளே பண்ணலாம், நல்ல ஒரு கேம். ஸோ கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5GB இருந்தால் போதும் இந்த கேமை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளாட்றோம். ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து அதுக்குள்ள ஹையர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உள்ள விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, 8.1 எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம் கண்டிப்பாக விளாட்லாம். ஸோ இந்த கேமு ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கிராஃபிக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பஸ்ஸஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பஸ்ஸஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் வைஸில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கிளைமேட் சேஞ்ச் ரோட்னு, ஸோ நல்ல ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம் விளாட்ற ஃபீல் வந்து இந்த கேமில் இருக்கும். கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேம் ப்ளே பாருங்கள், நல்ல ஒரு கேமாக இருக்கும். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான கேமாக இருக்கும். ஸோ நம்ம இடையில ஃபோர்த்தாக இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் த ஃப்ளைட் சிமுலேஷன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேஷன் கேம். ஸோ சூப்பரான ஒரு ஃப்ளைட் சிமுலேஷன் கேம் வேண்டாம். ஸோ லோ அண்ட் பிசிக்கு வந்து இந்த கேம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாகவுமே ஆகாமல் சூப்பராக வந்து கிராஃபிக்ஸ் வைஸில் இந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோட மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருந்தாலே போதும் உங்ககிட்ட. ஸோ இந்த கேமை வந்து ஈஸியாகவே ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். சிபியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டெல் கோர் 2 தான் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான சிபியூ ப்ராசஸர் இருந்தாலுமே போதும் இந்த கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.46GB தான் கொடுத்துருக்காங்க. 1.5GB இருந்தாலே போதும் இந்த கேமை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் விளாடலாம். ஸோ இந்த கேமோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அண்ட் விண்டோஸ் 10 இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓஎஸ் அவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமை வந்து நீங்கள் ஈஸியாகவே ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேமோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கமாண்டர் அப்படின்னு ஒரு சிமுலேஷன், ஸோ ஃப்ளைட் சிமுலேஷன் கமாண்டர்னு ஒரு கேம் இருக்கும். ஸோ அந்த கேம் மாதிரி தான். ஸோ ஃப்ளைட்டை வந்து நம்ம ஓனாக ஓட்டுற மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரியல் பைலட் ஃபீல் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ளைட் சிமுலேஷன் கேம் விளாட்லாம். ஸோ நல்ல சிமுலேஷன் கேமாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து காக்பிட் வியூவில் வந்து எல்லா வியூவும் கொடுக்குறாங்க. ஸோ கமாண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஓட்டுறதுக்கு லோ அண்ட் பிசியில் இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இடையில் தேட இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சிமுலேஷன் 16. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சிமுலேஷன். ஸோ ஃபார்மிங் சிமுலேஷன்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபார்ம் பண்ணுற எல்லா கேமும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மினிமம் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னாலும் 2GB ரேம் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த கேம் சப்போர்ட் ஆகும். ஸோ சிபியூ பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸர் பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, லோ அண்ட் பிசிக்கு வந்து இந்த கேம் எல்லாமே சப்போர்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லோ ப்ராசஸராக இருந்தாலுமே இந்த கேம் வந்து ஈஸியாக சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த கேமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு. ஸோ 6GB வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம் எந்த ஓஎஸ்லலாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1 அண்ட் விண்டோஸ் 10 எல்லாத்துலேயும் வந்து இந்த கேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸில் சூப்பராகவே இருக்கும். கேம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்மிங் சிமுலேஷன் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் நிறைய விளாண்டுருப்போம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்ப பிசியில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலே போதும் இந்த கேம் வந்து ஈஸியாகவே ப்ளே பண்ணலாம். ஸோ கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராஃபிக்ஸ் வைஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லேருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு கேம் ப்ளே பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் செகண்டாக இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சிமுலேட்டர் 2016. இந்த கேமோட மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த கேம் ஈஸியாகவே ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ சிபியூ பார்த்தீங்கன்னாலும் ஒரு லோ அண்ட் ப்ராசஸர் இருந்தாலுமே போதும் உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 6GB கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விசிட்டா,
விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8ல மட்டும்தான் சப்போர்ட் ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குது, ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரியல் அனிமேஷன், ரியல் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் சிமுலேஷன் கேம்னா இந்த ட்ரெயின் சிமுலேஷன் கேம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் விளாண்டு இந்த பிசியில் விளாட்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெயின் சப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் கிளைமேட்னு நிறைய சேஞ்ச் ஆகுது. ஸோ காக்பிட் வியூலாம் இது வந்து இன்டர்ட்ரெயின் சிமுலேஷன்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வந்து இந்த சிமுலேஷன் கேமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கவே சூப்பர் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் ஃபஸ்ட்டாக இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோ ட்ராக் சிமுலேஷன் 2. ஸோ இந்த கேம் வந்து சூப்பரான கேம். ஸோ யாருக்குமே தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இந்த கேமோட மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருந்தாலே போதும். ஸோ சிபியூ ப்ராசஸர் ரொம்ப லோ எண்டில் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, இந்த கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10 வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஓஎஸ்லேயும் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ரொம்பவே கம்மியான இதில் ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலுமே போதும், இந்த கேம் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேமோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொன்னால் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே நிறையா ப்ளே பண்ண கேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்லாம் வந்து நிறையாவே ட்ரைவ் பண்ணலாம். ஸோ வெரைட்டியான ட்ரக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மோட்ஸ் யூஸ் பண்ணி பஸ்ஸையும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ மோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேமே ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த 5 கேம் பார்த்தீங்கன்னா லோ என் பிசி, அதாவது 2GB ரேம் இருந்தாலே போதும். ஸோ பிசியோ லேப்டாப்போ ரெண்டுத்தையுமே சப்போர்ட் ஆகிற ஒரு கேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.